இந்த வீடியோ நம்ம ஸ்னாக் பால் கேமை பத்தி பார்க்க போறோம். இந்த கேமோட கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்ஸா இருக்கும். மொத்தம் ரெண்டு விதமான கேட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து வர்க்கர்ஸ் கேட், இன்னொன்னு வந்து கஸ்டமர்ஸ் கேட். சோ கஸ்டமர்ஸ் கேட் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நம்ம வந்து வர்க்கர்ஸ் கேட். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கேட்கற ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் கேட் கிட்ட கொடுத்துடணும். அதுக்கு கஸ்டமர் கேட்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா நமக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. எந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலாம். நியூவா வந்து வர்க்கர் கேட்ஸையும் நம்ம ரெக்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நியூவான மெனுவையும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஸ்டோர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டோரை ஃபுல்லா மேக்ஸ் லெவல் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய ஸ்டோருக்கு வந்து மூவ் ஆயிடும். அங்க இருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்டோரை வந்து பெருசாக்கிட்டு மேக்ஸ் லெவல் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம பெரிய பெரிய ஸ்டோருக்கு வந்து போய்கிட்டே இருப்போம். சோ நமக்கு வந்து சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கேட்ஸ்ல வந்து எக்யூப் பண்ணும்போது அந்த கேட்ஸோட வர்க்கிங் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். சோ உங்களுக்கு வந்து கேட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேமை ட்ரை பண்ணலாம். இந்த கேமை டவுன்லோட் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.